ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான டேஸ்டில் மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிளகு பொங்கல் செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுள்ள பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசி பொங்கல் அரிசின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுள்ள பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து 1 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி பருப்பையும் குக்கரில் சேர்த்துட்டு இதை 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு 3 கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை அடுப்பில் வச்சிடலாம், வேக விட்டுடலாம். வேக விடும்போது 1/2 டீஸ்பூன் அளவுள்ள ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பொங்கலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்ல வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி நம்ம 5 விசிலுக்கு இதை வேக விட்டுடலாம். அஞ்சு விசில் கழிச்சு நம்ம குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பொங்கல் நல்லா குழைவா வெந்திருக்கு. இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். இப்போ பொங்கல் தாளிச்சு விடுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள நெய் விட்டுக்கலாம். நெய் இப்போ சூடாயிடுச்சு. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நான் பொடிச்சு சேர்த்துக்கிறேன், அப்போதான் நல்ல வாசனையாக இருக்கும். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுள்ள ஜீரகம், 1 சிறிய அளவு இஞ்சி துண்டை பொடிசாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப் அளவுள்ள முந்திரி பருப்பு உடச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல சேர்த்துக்கோங்க, கூட குறைச்சி. அடுத்தது 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இந்த தாளிப்பு பொருளெல்லாம் பொங்கல்ல சேர்த்துடலாம். தாளிப்பு பொருள் சேர்த்துட்டு இந்த பொங்கலை நல்லா கிளறி கொடுத்துருங்க. அவ்வளவுதாங்க அருமையான டேஸ்ட்ல நம்மளுடைய காலை உணவு மிளகு பொங்கல். ரொம்பவே அட்டகாசமா சாம்பாரோட ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு. இது போல நீங்களும் செஞ்சு பாருங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.